முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது எம்பிஏ இல்லை எம்சிஏ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எம்பிஏ சூஸ் பண்ணலாமா இல்லை எம்சிஏ சூஸ் பண்ணலாமா, எதுக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் உங்களுக்கு. இதுவே எம்சிஏ அப்படின்றது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுவும் வந்து 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு. பட் இது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் உங்களுக்கு. எம்பிஏ அப்படின்றது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. ரெண்டுக்குமே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஹச்ஆர்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ் ரெலவெண்ட்டாக பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் எம்பிஏல அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி தான் எம்சிஏ அப்படின்னு ஆப் டெவலப்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் எம்சிஏக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. பேசிக்காக என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஏ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள், அதாவது ஏதாவது ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எம்பிஏ வந்து படிக்கலாம். எம்சிஏ பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா +1 +2 வந்து குரூப் எடுத்து படிச்சுப்பீங்களா, அந்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா. எம்சிஏ அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து பார்த்தா எம்பிஏ மாதிரி எம்சிஏ வந்து 2 இயர்ஸ் கோர்ஸா, எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜில் படித்தாலும் எம்சிஏ வந்து பார்த்தா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான கோர்ஸா இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட்டில் ரெலவெண்ட்டான ஜாப் வந்து சர்ச் பண்ணுவோம். பட் ப்ரைவேட்டை விட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து நல்ல ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து அலவன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு அலவன்ஸ் இருக்கும், ப்ரமோஷன் இருக்கும், ஒவ்வொரு ப்ரமோஷனுக்குமே சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஃபீல்டில் வந்து பார்த்தா பென்ஷன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை வந்து ப்ரைவேட் ஜாப்பை விட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ரெலவெண்ட்டாக ஜாபுக்கு போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்பிஏ எம்சிஏக்கும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது சிங்கிள் டிகிரி முடித்தவங்க எழுத வேண்டிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபையாக சில கவர்மெண்ட் ஜாப் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பேங்கிங் ரிலேட்டடான ஜாப் வந்து எம்பிஏ எம்சிஏக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் கிளரிக்கல் பிஓ எக்ஸாம் வந்து எழுதலாம். கிளரிக்கல் பிஓ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து எழுதலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளரிக்கல் அட்டன் பண்ணலாம், பிஓ அட்டன் பண்ணலாம். இது வந்து பார்த்தா நீங்கள் பிஜி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் கூட இல்லை, நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரியான கிளரிக்கல் பிஓ எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா கிளரிக்கல் இருக்குது, பிஓ இருக்குது, எஸ்பிஏல கிளரிக்கல் பிஓ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஜாப்புக்குலாம் வந்து பார்த்தா நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணவனே வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்புக்குலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டாக என்ன மாதிரியான பேங்க் ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தா எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் நம்மளுக்கு. எஸ்ஓ அப்படின்னா என்னென்னு பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி, ஹச்ஆர்க்கான வேகன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேகன்சி, அப்புறம் வந்து லா ஆஃபீஸருக்கான வேகன்சி, இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து குறிப்பிட்ட டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிள் வச்சுருக்காங்க. இதில் வந்து சப்போஸ் நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஐடி ஆஃபீஸர்னா என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க் இருக்கும், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரினா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும், இசி ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஜி டிகிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டானது எம்எஸ்சி ஐடியாக இருக்கலாம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை எம்சிஏவாக இருக்கலாம். இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி பிஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணுற எஸ்ஓ கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி வரும் உங்களுக்கு. பட் இதுக்கு வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ 1 இயர் வந்து உங்களுக்கு ஐடி ரிலவெண்ட்டான ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2 வந்து
அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எம்சிஏ முடிச்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிஏ முடிச்சவங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்டாக என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க எழுத வேண்டிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது எம்பிஏ முடிச்சவங்களுக்கான என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா எஸ்ஓகிலே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், இதுக்கான வேகன்சிலாம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்கள் எம்பிஏ வந்து ஹச்ஆர் ரிலவெண்ட்டாகவும், இல்லை வந்து பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹச்ஆர் ரிலவெண்ட்டாக முடிச்சதாகவும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான எம்பிஏ கோர்ஸ் முடிச்சதுங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹச்ஆர் மேனேஜர் இந்த மாதிரியான போஷனுக்கு வந்து கண்டிப்பாக எம்பிஏ ஹச்ஆர் இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சதுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான போஷனுக்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படிம்பாங்க. பட் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பி பொறுத்தவரை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஐபிபிஎஸ்ல வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுவே ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டிங் ஃபீல்டில், ஏதோ ஒரு ஃபீல்டில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து இதில் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிமிலரி, மெயின், அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ, இந்த மாதிரி 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிமிலரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக் ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் வரும். மெயின் பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாபிக் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ரவுண்ட் வரும். மெயின் பொறுத்தவரை நீங்கள் ஐடி முடிச்சிருந்தா அதுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தா அதுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அதை பொறுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பேங்கிங் ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தா எம்பிஏ, எம்சிஏ ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்தா நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் எம்சிஏ அப்படின்னா எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்கனாலும் அப்ளை பண்ணலாம். பட் எம்பிஏ பொறுத்தவரையும் நீங்கள் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாவோ இல்லை ஹச்ஆர் ரிலவெண்ட்டாவோ கம்ப்ளீட் பண்ணி தான் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரிலவெண்ட்டான ஏதாவது ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ரயில்வேல வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் வந்து எலிஜிபிள். இது கீழே வந்து பார்த்தா ஐடிக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிசிஏ இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஜி டிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சிக்கு வந்து எலிஜிபிள். ஸோ சப்போஸ் நீங்கள் எம்சிஏ படிக்கும்போது இந்த மாதிரியான யூஜி டிகிரிலாம் முடிச்சுட்டு எம்சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் வேறு டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்சிஏ வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் எலிஜிபிள் இல்லை. சப்போஸ் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்சிஏ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ரயில்வேல கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி அப்படிங்கிற வேகன்சி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா இந்த நெட் செட் கேட் எக்ஸாம்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டோம்னா, எம்சிஏ முடிச்சவங்க ஒரு சில எக்ஸாம் எழுதலாம், எம்பிஏ முடிச்சவங்க வந்து ஒரு சில எக்ஸாம் எழுதலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம், யூஜிசி நெட்டோட பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு 55% மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷனும் தருவாங்க. ஸோ நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தா செட் எக்ஸாமும் எழுதலாம். இது வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. பட் நீங்கள் எம்சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா நிறைய எம்சிஏ முடித்தவங்க எம்டெக் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எம்சிஏ படிக்கிறவங்க கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். பட் நீங்கள் எம்பிஏ படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஸோ நெட் செட் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் எழுதலாம், எம்சிஏ முடிச்சிருந்தாலும் எழுதலாம். பட் கேட் பொறுத்தவரையும் பார்த்தா எம்பிஏ முடித்தவங்க எழுத முடியாது, பட் எம்சிஏ முடித்தவங்க வந்து எழுதலாம். உங்களுக்கு இதனால் என்ன யூஸ், அதாவது நெட்டு செட்டு கேட் எக்ஸாம் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்டி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா வந்து பார்த்தோம்னா இந்தியா லெவலில் நிறைய காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் நிறைய காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேட்டு நெட்டு செட்டு இதோட ஸ்கோர்லாம் வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிம்பாங்க.
ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப், நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலரியும் நல்ல ரேஞ்சில் கிடைக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியே உங்களுக்கு அலோவன்ஸ், அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா இன்க்ரிமெண்ட்ஸ், அடுத்தது ப்ரமோஷன், சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி லீவ் எல்லாமே தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா, அதாவது எம்பிஏ முடிச்சவங்கள எம்சிஏ முடிச்சவங்கள வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து பார்த்தா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அது மூலிமா வந்து உங்களை ஜாபுக்கு வந்து எடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமோட சிலபஸ்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் டாபிக் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏ எம்சிஏக்கு கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகலாம், அப்படி இல்லை சயின்டிஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுங்க, எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க, இதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க எழுத வேண்டிய எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸும் நீங்கள் எழுதலாம். டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் ஒன், குரூப் டூ, டூ ஏ, விஏஓ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதலாம். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் நம்ம பேங்கிங் ரெலவெண்ட்டான கிளரிக்கல், பிஓ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். எல்ஐசி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ரயில்வே ரெலவெண்ட்டான எக்ஸாம் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிம்பாங்க, அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம், கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், இந்த மாதிரியான சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க எழுத வேண்டிய எல்லா டைப் ஆஃப் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தா நீங்கள் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணோ இல்லை பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். பட் ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ அதுக்கு ரிலவெண்டான ஃபீல்டை வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்லாம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பேங்கிங், எல்ஐசி இந்த மாதிரியான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்து ஸ்கூல் லெவல் புக்கு, காலேஜ் லெவலில் இந்த சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டி இந்த மாதிரியான டாப்பிக்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமா எம்பிஏ அல்லது எம்சிஏ எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும் நம்பர். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.